வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் முருகன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த பகுதியில் குயிக்காக நம்ம எஸ்பிஐயில் எப்படி ஒரு இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் பார்ப்போம் அதாவது டிஜிட்டல் அக்கௌண்ட்டு நம்ம பேங்க்கு போகாதையே நம்ம வீட்டில் உக்காந்துட்டு நம்ம எப்படி இந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க பார்ப்போம் டிஜிட்டல் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்ட்டு முதல்ல நம்ம கூகுளில் கூகுளில் போயிட்டு நம்ம டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்ட் போட்டோமாவே அதனுடைய எலிஜிபிலிட்டி என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எழுதியிருக்காங்க ஒரு தடவை இதை வந்துட்டு ரீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இண்டிஜுவல் வந்துட்டு இந்தியாவில் இருக்கணும் இண்டிவிஜுவல் இண்டியனாக இருக்கணும் ரெண்டாவது எயிட்டீன் இயர்ஸ் ஓல்டாக இருக்கணும் பதினெட்டு வருஷத்துக்கு மேலே இருக்கணும் அவங்களுடைய இது அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோமா அவங்க அந்த ஆதார் கார்டு வேலிட் ஆதார் கார்டு வேணும் பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் வேலிட்டாக இருக்கணும் அதாவது பேன் நம்பர் இருக்கணும் அதான் அது கூட வந்துட்டு இது எல்லாமே நம்ம ரெக்கார்டில் சரியாக இருக்கணும் இது வந்துட்டு ரெடியாக இருக்கணும் ஏன்னா அடுத்தடுத்து அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்கும்போது இதெல்லாம் தேவை நண்பர்களே கஸ்டமர் வந்துட்டு லோக்கல் மொபைல் நம்பர் ஒன்று வச்சுருக்காங்களே அது வந்துட்டு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பராக இருக்கணும் ஆக்டிவ் லோக்கல் மொபைல் ரெஜிஸ்டர் நம்பர் அவங்க பேரில் வந்துட்டு அதை வச்சுருக்கணும் வேலிட் ஒரு ஆக்டிவ் ஈமெயில் அட்ரஸும் வேணும் நண்பர்களே நம்ம நாள் பார்த்தா ஒன்று வந்துட்டு இண்டியனாக இருக்கணும் ரெண்டாவது பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் ரெண்டாவது வந்துட்டு அவங்களுக்கு ஆதார் நம்பர் வேணும் பேன் கார்டு நம்பர் வேணும் பேன் கார்டில் என்ன எப்படி பேர் இருக்கோ அதான் பேன் கார்டில் எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி தான் வரும் ஏஸ் பர் ஆதார் வில் பி டேக்கன் ஆன் ரெக்கார்டு அந்த மாதிரி ஆதாரில் எப்படி உங்களுடைய பேர்லாம் அதெல்லாம் எழுதியிருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஏன்னா டிஜிட்டல் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறோம் ரெண்டாவது கஸ்டமர் வந்துட்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரும் இமெயில் அட்ரஸும் அவங்களுக்கு வேணும் ஒரு டைம் வந்துட்டு கம்ப்ளீட் ஆன பிறகு இகேஒசி பண்ணணும் எலக்ட்ரானிக் நோ யுவர் கஸ்டமர் பயோமெட்ரிக் அத்தன்டேஷன் வந்துட்டு நம்ம பிரான்ச்சில் போய் தான் இதை பண்ணியாக நண்பர்களே பிரான்ச்சில் போய் இதை பண்ணி அடுத்தது பார்த்தீங்களா அல்லது இதை வந்துட்டு இன்னொரு இடத்துலையும் பண்ணலாம் அந்த கஸ்டமர் பாயிண்ட்லாம் இருக்கு இல்லையா அந்த இடத்துலையும் போயிட்டு நம்ம பண்ண முடியும் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த இல்லையா கஸ்டமர் அந்த இதுலயும் கொடுத்து நம்ம அந்த இகேசி இல்லைன்னா பயோமெட்ரிக் அத்தன்டேஷன் பண்ண முடியும் ஒரு ஆள் வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு ஒரே ஒரு டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ண முடியும் அவங்களுடைய டிவைஸ் இல்லைன்னா அவங்களுடைய போன் இல்லடா என்ன தம்பிக்கும் இதுலேயே ஓப்பன் பண்ணி கொடுத்துடலாம் அப்படி இல்லாம் அல்லது வேறவங்களுக்கும் பண்ணி கொடுத்துடலாம்னா முடியாது ஏ நம்மளுடைய பேங்க்கு எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் இருக்குது உங்களுடைய ரெக்வஸ்ட்டை ரிஜெக்டும் பண்ணலாம் அதை வந்துட்டு அக்செப்டும் பண்ணலாம் இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு இதில் பார்த்தோமா இந்த வெப்சைட்டு யோனோ இதில் கிளிய அப்ளிகேஷன் இருக்குது இதில் இன்னொரு இது நம்ம பார்த்தோம்னா எலிஜிபிலிட்டி பார்த்துட்டோம் ரெண்டாவது இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னா இதில் கொஞ்சம் நம்ம ரீட் பண்ண வேண்டியது இருக்குது என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் கிடைக்கும் உங்களுக்கு வேணும்னா பாஸ்புக் கடைச்சிரும் இதிலேயே அந்த பாஸ்புக் வந்து எப்படி அப்படின்னா வெர்ச்சுவல் அதாவது மொபைல்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இமெயில் ஸ்டேட்மெண்ட் தான் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய இதில் வந்துட்டு இதெல்லாம் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது இதுலேயே இன்ஸ்டா சேவிங் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒன்று வந்தது அது இப்போ இல்லை பட் டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்டு யோனோ ஆப் மூலமாகவோ அல்லது டைரெக்டு நீங்கள் லேப்டாப்போ அல்லது இதுலேயே வச்சுட்டு குயிக்காக நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டை இதில் பண்ணிக்கலாம் இங்கேயே அப்ளைனு இருக்குது அப்ளைன் அவனு அதில் ஓப்பன் பண்ணிக்கலாம் சேம் இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் டிஜிட்டல் அக்கௌண்ட்டு இந்த வெப்சைட்டு ஆர் ஏற்கனவே உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா லாக்இன் கொடுங்க இல்லை அப்படின்னா நியூவாக ஓப்பன் பண்ணுறீங்கன்னா யுவர் அக்கௌண்ட் அட் யுவர் ஃபிங்கர் ட்ரிப்பில் இந்த இதில் ஓப்பன் டிஜிட்டல் அக்கௌண்டில் ஓப்பன் பண்ணுறோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் டிப்பு இந்த மாதிரி அப்ளை ஆல்ரெடி அப்ளை பண்ணிவிங்களா இதில் கொடுங்க அதை ஏற்கனவே ரிசூம் பண்ணணும் எக்ஸிஸ்டிங் க கஸ்டமராக இருக்குன்னா இதில் போங்க அப்ளை கொடுத்தோமா ஓப்பன் ஆயிரும் இதில் பார்த்தோமா சிங்கிள் பிரான்ச் ஒரு தரம் பிரான்ச் விசிட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஜீரோ பேலன்ஸ் சேலரி அக்கௌண்ட்டு அல்லது செக் ஒரு சேலரி பேங்க் இதெல்லாம் பண்ண முடியாது டைப் பண்ணிக்க முடியும் பேன் கார்டு வந்து மேடட்ரி இமெயில்டு மந்த்லி ஒன்லி ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு மந்த்லியாக இமெயிலன்னு போங்க பேப்பர்லெஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஒவ்வொரு பேப்பரும் இதில் தேவைப்படுறதில்ல ஒரு தரம் மட்டும் பேங்க் விசிட் பண்ண வேண்டிய இது இருக்குது பர்சன டெபிட் கார்டு உங்களுக்கு ஏடிஎம்மும் கிடைக்கும் இன்னும் இதில் நம்ம பார்த்தோம்னாலும் இதில் எல்லாம் அதே தான் ஓன் பண்ணியிருக்காங்க நம்ம சொன்ன மாதிரி பாயிண்ட் எயிட்டீன் இயர்ஸ் இருக்கணும் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ப்ரூஃப் பேன் கார்டு மெண்டட்ரி அப்புறம் சிங்கிள் ஆப்ரேட்டட் அக்கௌண்ட் இது வந்துட்டு ஓகேங்களா நாமினேஷன் கண்டிப்பாக வேணும் மேண்டட்ரி செக் புக் அவைல ஆகும் ஆன் த ரெக்வஸ்ட்டு சார்ஜஸ் அப்படி எவ்வளோ எவ்வளோ சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இமெயிலாக அனுப்புகிறாங்க இதெல்லாம் கிளியராக நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இங்கே உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் ரெஃபரல் இந்த இங்கே கொடுத்து சப்மிட் பண்ணிங்களா உடனே இமெயிலையும் அல்லது மொபைல்லையும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ரெண்டும் போட்டு கன்ஃபார்ம் பண்ண பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப்போட பர்சனல் வெரிஃபிகேஷன் நடக்கும் பர்சனலாக எல்லாம் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதுக்கப்புறம் பேன் நம்பர் ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் எல்லாம் ஒவ்வொன்றே போட்டு கண்டிப்பாக சப்மிட் பண்ணிங்களா உங்களுக்கு அப்ரூவல் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு முறை அந்த போயிட்டு பேங்க்கில் அந்த சீட்டு போதும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கிடச்சிரும் அந்த பேங்க்கில் எங்கே எந்த ஒரு பேங்க்லாம்னு நீங்கள் போய் காமிச்சிங்களா அதை அவங்க ஆக்டிவேட் பண்ணிவிட்டு பயோமெட்ரிக் டிவைஸில் படி கை இது பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகிடும் நண்பர்களே நம்ம பார்த்தது எஸ்பிஐயில் டிஜிட்டல் அக்கௌண்ட் இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக நம்ம வீட்டில் உக்காந்துட்டே எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் பார்த்தோம் இதில் எதனா டவுட்டு அல்லது வேறு எதனா விஷயம் அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்